கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். அது வேகட்டும். அப்பப்போ கலரி விடுங்க. தண்ணி எல்லாம் சுண்டின பின்னாடி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கு. வாழைப்பூ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்டாக இருக்கு. இதில் வந்து எல்லாம் சுண்டிருச்சு தண்ணியெல்லாம். நம்ம இப்போ வந்து கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாழைப்பூ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் தடுக்கும். இன்னும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. யூட்ரஸ்க்கு நல்லது, பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ்லாம் வராமல் தடுக்கும். இன்னும் நிறையா வந்து இன்னும் மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து இதை துவர்க்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி. எங்களோட சேனலில் வாழைப்பூ வடை இருக்குது, முட்டை வாழைப்பூ ஆம்லெட் இருக்குது. இது போல் வந்து இன்னும் நிறைய வந்து டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.